ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக இங்கே நெட்டும் சரியில்லைங்க அது இல்லாமல் கோல்ட் ஆனதுனால வாய்ஸும் சரியில்லை அதனால் நம்ம வீடியோ எதுவும் வெளியிட முடியல ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா காலையில் நல்லபடியாக தாங்க விடிஞ்சிச்சு நல்லா இயற்கையை அரைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம எப்போதும் போல் ஆஃபீஸ் ரூமில் சைன் பண்ணிவிட்டு க்ளாஸுக்கு போகலான்னு போகும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போதாத நேரம் நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி பக்கம் வந்துட்டு ஒரு கட்டு விரியன் குட்டி இருந்ததுங்க கட்டுவிரியன் குட்டின்றது வந்துட்டு இவங்க ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியாது அது ஒரு விளாடுறது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அது கட்டுவிரியனாக இருந்தாலும் கண்ணாடி விரியனாக இருந்தாலும் எந்த பாம்பாக இருந்தாலும் அதோடைய குட்டிக்கு பார்த்திங்கன்னா விஷம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக பாம்புக்கிட்ட அந்த மாதிரி பயம் இல்லாமல் விளாட்றதே தப்பு ஸோ ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தோட்டக்காரர் எல்லாம் கூப்பிட்டு அதை அங்கேருந்து போக்குனது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுங்க நீலகிரியில் விஷமுள்ள பாம்பா அப்படின்னு நிறைய பேர் அதிசயமா பார்ப்பாங்க நீலகிரியில் தாங்க நிறைய விஷமான பாம்பு அதிக இருக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல ராஜநாகம்லாம் இங்கே தாங்க அதிகமாக இருக்கும் ராஜநாகம் இருக்குது கட்டு வெறின்ட்டுருக்குது கண்ணாடி வெறியிருக்கு எல்லா விஷ பாம்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது என்ன நம்ம ப்ளைன்ஸ் மாதிரி அதிகமாக கண்ணுக்கு தெரியறதில்ல இங்கே நிறைய புஷ்ஷஸெலாம் இருக்கிறனால அதுங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எல்லா விலங்குகிட்டேயும் இருக்கிற மாதிரி இதுக்கிட்டேயும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை நம்ம கீப்பப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க் ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்